வணக்கம் வணக்கம். நான் உங்கள் விஜய். இந்த டூ டேஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா, வாட்ஸ்அப் தரப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய உங்களோட ப்ரைவேசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்க போகிறதா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் அளவு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரைவேசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புக்கு வந்து போயிடும். ஸோ இது வந்து நிறையா வந்து தெரியுமா தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த டூ டேஸை வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது தெரியாமல் நிறைய பேர் அளவு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நிறையா விளைவுகளை வந்து சந்திப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். அது ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பியிருந்தார். ஸோ அதை உங்களுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறாங்க. அந்த வாட்ஸ்அப் தரப்பில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும். ஓகே வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட கண்ட்ரோலில் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தான். இந்த ஃபேஸ்புக்கோட நிறையா இந்த ஃபேஸ்புக் வந்து நம்மளோட ப்ரைவசியை வந்து ஆல்ரெடி வந்து எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைவசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மூலமாக அமௌண்ட்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக ஒரு அப்டேட் வந்திருக்கும். ஸோ அந்த அப்டேட்டில் வந்து நம்மளோட ப்ரைவசியில் வந்து அவங்க எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ணுறதா வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனாகவே அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு மெசேஜை வந்து அவங்க கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மூலமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட ரிலேட்டட் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் என்னோட ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பருக்கு வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ அவருக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே வந்து முடிஞ்சு. பர்த்டேயில் வாட்ஸ்அப் நிறைய பேர் அவங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. விஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி ப்ரொடக்ஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ அப்போ வந்து அவங்கள்ட்ட சொன்ன ஒரு விஷயம் தான் இருந்தது. ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு சில அதுக்கு டைஅப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிக்கு வந்து அனுப்பி அது மூலமாக வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட இருக்கக்கூடிய அந்த அப்டேட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் டெலீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்மளோட இந்தியாவோட அப்ளிகேஷன் ஆனால் டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோட சஜஷன். ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படும், வாட்ஸ்அப் பெட்டராக இருக்குமா இல்லை டெலிகிராம் பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாட்ஸ்அப் உண்டான அப்டேட் வந்து நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ ஓகே அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். டட்டா பை பாய். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.